வெல்கம் டு மனையாள் சமையல். நான்வெஜ் விருந்தில் இன்னைக்கு மட்டன் கீமா உருண்டை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கைமா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் கைமா ஒரு கால் கிலோ வாங்கி நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு போட்டு ஒரு 25 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி பகுதியை மிக்சியில் போட்டு மையை அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் முழு கைமாவை அப்படியே வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து: வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு 5 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுடுவோம். எண்ணெய் வந்து ரீஃபண்ட் ஆயிலு, கடலெண்ணெய், எது வேணாலும் உங்கள் வசதிக்கு என்ன எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ முதல்ல சோம்பு கொஞ்சோண்டு போட்டுடுவோம். நம்ம கைமாலேயே மஞ்சத்தூள் போட்டுட்டதால இந்த இதுக்கு மஞ்சத்தூள் போட தேவையில்லை. கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இந்த கீமா பாலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துடுவோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதக்கல் வந்து கொஞ்ச நேரம் ஆறின பிறகு இந்த கீமா எல்லாத்தையும் போட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த கைமாவை போட்டுடுவோம். ஒரு 2 ஸ்பூன் உடச்சக்கடலை மாவு, இது வந்து இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி யூஸ் ஆகும். இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கூட வேணும்னா வேக வச்சு போட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கீமா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஒரு கைமாவெல்லாம் போட்டு எடுத்துடலாம். மட்டன் கைமா பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த கைமா பால் பண்ண சொல்ல சப்போஸ் சில நேரத்தில் வந்து இந்த உருண்டை வந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைமா மொத்தத்தையும் மிக்சியில் அப்படியே அரைச்சி பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் கைமாவை வந்து தனியாக எடுத்து முழு கைமா அப்படியே போட்டு பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்ல நம்ம கைமா சாப்பிட சொல்ல பார்த்திங்கன்னா அந்த மட்டனோட டேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் வாய்க்கு அங்கங்கே மட்டன் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ண சொல்ல சப்போஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி அதில் முக்கி கூட நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா வரும். மட்டன் கைமா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.